அகரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் வைகை நதியின் வெள்ளப்பெருக்கு மதுரை நகரையே அலைகழித்தது. அரசன் அரிமர்த்தன பாண்டியன் அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்து வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை எடுத்தான். ஒருவேளை கரைகள் உடைந்து மதில் சுவர்களையும் சாய்த்தால் ஊருக்குள் வெள்ளம் வர வாய்ப்பிருக்கிறது, அதற்கு முன்பு கரைகளை நாம் உயர்த்த வேண்டும் என ஒரு ஆணையை பிறப்பித்தான். வீட்டுக்கு ஒருவர் கரையை அடைக்கும் பணிக்கு வர வேண்டும் என முரசறைந்து அறிவிக்கப்பட்டது. மக்களும் வைகை கரையில் குவிந்தார்கள். அதே நேரம் மதுரையில் வந்தி எனும் மூதாட்டியும் வசித்து வந்தாள். அவள் முதுமையிலும் பிட்டு விற்று பிழைத்தவள். முதல் பிட்டை சுந்தரேஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்வாள். பிறகு அதை சிவனடியார் ஒருவருக்கு பிரசாதமாக கொடுத்து விடுவாள். பின்னரே அவிக்கும் பிட்டை விற்க ஆரம்பிப்பாள் அந்த பாட்டி. வந்தி கிளவிக்கும் கரையை அடைக்கும் பணியின் ஒரு பகுதியானது தரப்பட்டது. அவளால் அந்த தள்ளாத வயதில் அந்த கரையை அடைக்க முடியுமா என்ன? ஆனாலும் கடமை உணர்வு மிக்க அவள் தன்னுடைய இயலாமை பற்றி அதிகாரிகளிடமும் சொல்லாமல் கூலிக்கு ஆளை தேடினாள். அப்போது சிவபெருமான் தனக்கு தினமும் பிட்டு கொடுப்பதுடன் தர்மமும் செய்து வணங்கி அந்த மூதாட்டிக்கு உதவி செய்ய முடிவெடுத்தார். வந்தியின் முன் வந்து நின்றார் சிவபெருமான். பாட்டி, கூலிக்கு நீ ஆள் தேடி அலைகிறதாக என் காதுக்கு செய்தி வந்தது. சரி சரி, உன் பிட்டென்றால் எனக்கு அமிர்த மாதிரி. இந்த பிட்டை எனக்கு தற்போது பசியாரக்கொடு. உன் பங்கு வேலையை செய்துவிட்டு வருகிறேன் என்றார் சிவபெருமான். அதற்கு பாட்டியோ, என்னவோ என் பிட்டை தினமும் சாப்பிட்டவன் போல பேசுகிறாயே. சரி சரி, இதோ சுவாமிக்கு நிவேதனம் செய்த பிட்டை பிடி. இன்று சிவனடியார் யாரையுமே காணல, உன்னையே சிவனாக நான் நினைத்து கொள்கிறேன். பிட்டை சாப்பிட்டவுடன் நீ வேலைக்கு போ என்றாள். சிவபெருமான் பிட்டை ரசித்து சாப்பிட்டார். தான் கொண்டு வந்த மண்வெட்டி கூடையுடன் கரைக்கு சென்று வந்திக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தை அடைந்து சுறுசுறுப்பாக மண்ணை வெட்டினார் சிவபெருமான். அதன் பிறகு ஒழுங்காக பணி செய்யாமல் மண்ணை வெட்டுவது போலவும் பாரம் தாங்காமல் அதே இடத்தில் கூடையை கீழே தவறிவிட்டது போலவும் நடித்தார் சிவபெருமான். சிறிது நேரத்தில் சோம்பல் முறித்தார். திடீரென வந்தியின் வீட்டுக்கே சென்று, பாட்டி பிட்டை கொடு, கூலியில் கழித்துக்கொள் என பிட்டை வாங்கி சாப்பிடுவார். பிறகு அந்த பிட்டின் ஒரு பகுதியை அங்கு வேலை செய்யும் இடத்தில் நின்றவர்களுக்கும் கொடுத்தார். அவ்வப்போது ஆடினார் பாடினார். மேலும் தன்னுடன் வேலை செய்தவர்களையும் ஆட வைத்தார். ஆக அவருடைய இடத்தில் வேலையே நடக்கவில்லை. அப்போது அங்கு தலைமை கண்காணிப்பாளர் வந்தார். ஏய், என்ன கூத்தீங்க? வேலைக்கு வந்தாயா, ஆட வந்தாயா? கிழவியிடம் பிட்டை வாங்கி தின்றுவிட்டு ஆட்டமா போடுகிறாய் என்று கண்டித்தார் தலைமை கண்காணிப்பாளர். அப்போது அரசன் அரிமர்த்தன பாண்டியனே பணிகளை பார்வையிடுவதற்காக அங்கு வந்துவிட்டான். அந்த நேரத்தில் கண்காணிப்பாளர் சற்று ஒதுங்கி சென்றுவிட மன்னனை கண்ட சிவபெருமானோ ஒரு மரத்தடிக்கு சென்று உறங்குவது போல பாசாங்கு செய்தார். யாரோ ஒருவன் வேலை செய்யாமல் தூங்குவதை கவனித்துவிட்ட மன்னன் அங்கு வந்தார். கண்காணிப்பாளரின் கையில் இருந்த பிரம்பை பிடுங்கினான். ஓங்கி முதுகில் ஒரு அடிவிட்டான். ஆவென மன்னனே அலறினான். அவன் மட்டுமல்ல, அங்கு நின்றவர்கள் எல்லாருமே அலறினார்கள். உலகமே அலறியது. அடி வாங்கியவர் உடனே எழுந்தார். ஒரு கூடை மண்ணை கரையில் கொட்டினார். அப்படியே வெள்ளம் வற்றிவிட்டது. அதை பார்த்த மன்னன் தான் அடித்த அடி தன் மீது மட்டுமின்றி தன்னை சுற்றி நின்றவள் மீதும் விழுந்ததைக் கண்டு அதிசயித்து போனான் மன்னன். மேலும் ஒரு கூடை மண்ணாலேயே கரையை உயர்த்தி வெள்ளத்தை கட்டுப்படுத்தி விட்டானே என்று வியந்து கூலியாளாய் வந்தவனை பார்த்தான் மன்னன். அப்போது அங்கு அவர் இல்லை, மறைந்து விட்டார். இந்த அதிசயம் நிகழ காரணமாயிருந்த மூதாட்டி வந்தியை காணச் சென்றான் மன்னன். அப்போது வானிலிருந்து புஷ்பக விமானம் ஒன்று அவள் வீட்டுக்கு முன்பு வந்து இறங்கியது. அதில் வந்தவர்கள் அவளிடம், தாயே, நாங்கள் சிவகணங்கள், தங்களை அழைத்து வரும்படி சிவபெருமானை உத்தரவிட்டார். தாங்கள் எங்களுடன் வாருங்கள் என்று அழைத்துச் சென்றார்கள். அவளும் மகிழ்ச்சியுடன் சிவலோகத்துக்கு பயணமானாள். உடனே பாண்டியன் அதை பார்த்துவிட்டு, எனக்கெதற்கு அரசாங்கம்? இதனால் என்ன பலனை கண்டேன்? பிட்டு மட்டுமே சமைத்து அதை இறைவனுக்கும் சமர்ப்பித்து அதில் கிடைக்கும் சிறு வருமானத்தில் மன நிறைவுடன் வாழ்ந்தவளை சிவகணங்களே நேரில் வந்து அழைத்துச் செல்கின்றன. நானோ அரசு, ஆட்சி, பணம், பதவி, சொத்து, சுகம் என தெரிந்தேன். இதனால் நான் இறைவனிடம் செலுத்திய பக்தியும் பயனற்றதாகிவிட்டது. இனியும் இந்த அரசாங்கம் எனக்கு வேண்டாம். இறைவா, என்னையும் ஏற்றுக்கொள் என புலம்பினான் மன்னன். அப்போது அசரீரி ஒலித்தது. அரிமர்த்தனா, நீ சம்பாதித்த பொருட்களெல்லாம் தர்ம வழியில் வந்தது. தர்ம வழியில் வந்த பொருளை நான் எப்போதும் ஏற்பேன்.
மற்றவர்கள் பகட்டுக்காக வேண்டுமானால் எனக்காக செலவழிக்கலாம், அதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த அசரீரி மறைந்தது. இதுவே சேபர்வான் பிட்டுக்கு மண் சுமந்த கதையாகும். மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.